ஆடிப்பெருக்கு தரிசனம். குற்றாலம் குழல்வாய் மொழியம்மை சமோத திருக்குற்றாலநாதர். ஆடிப்பெருக்கு நாளில் குற்றாலநாதர் குழல்வாய் மொழியம்மனை வழிபட தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூன்று சிகரங்கள் குற்றால மலையில் உள்ளன. இவ்வாறு மும்மூர்த்தி சிகரங்கள் உள்ளதால் குற்றால மலையை திரிகூட மலை என்று அழைக்கிறார்கள். கு என்பது பிறவி பிணி, தாளம் என்பது தீர்ப்பது. மனிதனின் பிறவி பிணியை தீர்ப்பவர் குற்றாலநாதர். இங்குள்ள பராசக்தியே உலகமெல்லாம் தோன்றுவதற்கு மூலமாக இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. எனவே இங்குள்ள பீடத்தை தரணி பீடம் என்கிறார்கள். குற்றாலநாதர் நடுவே கோவில் கொண்டு விளங்க அவருக்கு வலது புறம் குழல்வாய் மொழியம்மையும் இடது புறம் பராசக்தியும் கோவில் கொண்டுள்ளனர். ஈசனுக்கு இங்கு தினமும் காலையில் தைல அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அபிஷேக தைலம் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. வாதநோய், வாதவலி, உடல்வலி, முதுகுவலி, தீராத தலைவலி, வயிற்றுவலி, கண்வலி உள்ளவர்கள் இதனை தடவி வந்தால் சுகம் பெறலாம். அர்த்தஜாம பூஜையில் குற்றாலநாதருக்கு குடிநீர் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த கஷாயத்தை வாங்கி குடித்தால் நீரிழிவு, புற்றுநோய், அல்சர், சளி, இருமல், வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாகின்றன. கோவிலுக்கு அருகில் நடராஜர் பஞ்சசபைகளில் ஒன்றான சித்திர சபை இருக்கிறது. உமையம்மை மட்டும் தரிசிக்க சிவன் ஆடிய திரிபுர தாண்டவம் இங்குதான் நிகழ்ந்தது. ஆடிப்பெருக்கு நாளில் திருக்குற்றாலநாதரை தரிசனம் செய்வோம். ஓம் நமசிவாயம்.